ஐயா, நான் ஆனந்தர புக்ஸ் எல்லாம் கொடுத்தாருங்க, நாம முடிச்சுட்டேங்க, முக்கவாசி முடிஞ்சிருக்கு. சரி. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சின்ன டவுட்டு. இப்ப வந்து ஞானம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஆமா, அது எப்படிங்க ஐயா அது சாத்தியம் ஆகுது, எதை வச்சு நாம முடிவு பண்றோம்? எனக்குன்னா புரியல. அதாவது ஞானம்ங்கிறது என்ன, லிபரேஷன் என்னங்கிறது, ரெண்டையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்கிட்டா நமக்கு கொஞ்சம் சுலபமாயிரும். சரிங்க ஐயா. அதாவது லிபரேஷன்ங்கிறது நம்முடைய மனசினுடைய உணர்ச்சிகள் இருக்கு பாத்தீங்களா. ஆமாங்க. நம்ம மனவுடைய உணர்ச்சிகள் எல்லாமே தானா வந்து தானாவே மறைஞ்சிருது. ஆமாங்க. எந்த உணர்ச்சிகளுமே நிக்காது, அது வாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும். கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாம கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாது. வரும் போகும், வரும் போகும். அது அது போக்குல தான் வரும், அது போக்குல தான் போகும். இப்ப நாம என்ன பண்ணிடுறோம், அந்த உணர்ச்சிகளுடைய ஃப்ளோல நாம குறுக்கிட்டுறோம். இது சில இது நல்ல உணர்வா இருந்தா இது நீடிச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறோம், மோசமான உணர்வு வந்தா நம்ம விட்டு போயிடணும்னு நினைக்கிறோம். எப்பவுமே ஒரு மன அமைதி, டென்ஷன் இல்லாத நல்ல இது வேணும்னு சொல்லி நம்ம மனசை ஏதோ ஒரு வகையில டிசைன் பண்றதுக்கு பாக்குறோம். ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கிற மனச ஒரு நீர்த்தேக்க மாதிரி நம்ம அதை டிசைன் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். அப்படி பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது, பண்றதான் தப்புன்னு சொல்லி சொன்னா நமக்கு என்ன இருக்கு, நமக்கு என்ன வேலை இருக்கு? இப்ப நம்ம வேலையே நம்முடைய பிரச்சனைங்கிறதே மனச வந்து ஷேப் பண்றதுதான் நம்முடைய பிரச்சனையாவே இருக்கு. கண்டிப்பாங்க. நம்ம சோகமா இருந்துச்சுன்னா அந்த சோகத்தை விட்டுட்டு சந்தோஷம் ஒரு ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்றீங்க? ஏதோ அந்த பாத்தீங்கன்னா ஏதோ தேடிக்கிட்டே தான் இருக்கும். விடணும் இல்ல, இதை விடணும், அதை விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுலயே தான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்குன்னு சொல்றேன். இல்ல லைஃப் போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம லைஃபே வந்து நம்ம ஸ்ட்ரகிள்னா எது ஸ்ட்ரகிள் நம்ம நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னா நம்ம மனசு வந்து ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணுங்கிறதா நம்மளுடைய ஸ்ட்ரகிளாவே இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா 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 மனசு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துட்டுன்னு வச்சுடுங்க, நமக்கு வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. ஒருத்தர் வந்து நம்மள ஒருத்தர் ஏசுறாருன்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து அந்த ஏசுறது வலி ஏற்பட்டதுனால அது ஒரு பிரச்சனையா தருது. அவர் ஏசுற நமக்கு மனசுல வலியே ஏற்படலன்னு வச்சுடுங்க, அது பிரச்சனையே கிடையாது பாத்தீங்களா. நமக்கு வந்து ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு டென்ஷனையோ ஒரு பரபரப்பையோ ஒரு ஒரு மன துக்கத்தையோ நமக்கு ஏற்படுத்துதுன்னு சொன்னா அப்பதான் மன துக்கம் ஏற்பட்டால்தான் அந்த சூழ்நிலை வந்து நமக்கு பிரச்சனை. அது உண்மையிலேயே சூழ்நிலை பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் கூட ஆனா மனசுல சூழ்நிலை பிரச்சனை ஏற்படுத்தலன்னா அது பிரச்சனையே கிடையாது. உண்மையான பிரச்சனை எங்க இருக்குன்னு சொன்னா மன வலியிலதான் இருக்கு. இப்ப ஒரே ஒரே ஒரு பிரச்சனை வந்து எல்லாருக்கும் மன வலியுமே மனசனுடைய பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு நமக்கு வந்து ஒரு நீங்க நம்ம ரெண்டு பேருமே ஒரு பிரயாணம் பண்ணி போறோம், நான் ஒரு ஒரு 10 லட்சம் ரூபா நான் கையில பணம் எடுத்து போறேன், நீங்களும் 10 லட்சம் ரூபா பணம் எடுத்து போறீங்க. ரெண்டு பேருமே எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் தான். கண்டிப்பாங்க. நீ ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம், ரெண்டு பேரும் ஆளுக்கு 10 லட்சம் ரூபா எடுத்து ஒரு டூர் போறோம்னு வச்சுக்கிடுவோமே, போற இடத்துல அந்த 10 லட்சம் ரூபாவும் மிஸ் ஆயிருது. மிஸ் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். கட்டாயமாங்க. ஆனா ரெண்டு பேருடைய வருத்தம் ஒரே மாதிரி இருக்குமா? அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வேற மாதிரி பணம் புரட்டி இருப்பேன், நீங்க வேற மாதிரி பணம் புரட்டி இருப்பீங்க. புரட்டினது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியே கூட புரட்டி இருக்கட்டுமே, அதுல கூட வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேரும் ஈக்குவலாவே வந்து ரெண்டு பேருக்குமே நம்ம சொந்த பணம் நம்ம ஈஸியாவே கிடைச்ச பணமா கூட இருந்துட்டு போட்டோம், அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. பணத்தை இழந்த உடனே நமக்கு ஒரு வருத்தம் வரதான் செய்யும். ரெண்டு பேருடைய வருத்தம் ஒரே மாதிரி இருக்குமா? கட்டாயமா இருக்காது. மனசு வேற வேற, ஒவ்வொருத்தருடைய மனசு வந்து வேற வேறையா இருக்கிறதுனால நீங்க வந்து அதை கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிடலாம். சரி போனா போயிட்டு போது நம்ம அடுத்தாப்புல பாத்துக்கலாம்னு எடுத்துக்கிடலாம். நான் வந்து ஐயோ போச்சேன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேதனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இருக்கலாம். சூழ்நிலை வந்து மன உணர்வு வந்து ஒரே மாதிரிதான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உண்மையில எங்க பிரச்சனை இருக்குன்னு சொன்னா சூழ்நிலைய விட மனோ ரீதியான பிரச்சனை தான் அதிகமான பிரச்சனை. மனோ ரீதியான அப்ப உண்மையிலேயே வந்து மனச வந்து சால்வ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, மனோ ரீதியான உணர்ச்சிகளை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னு சொன்னா பிரச்சனைகள் வந்து ரொம்ப சுலபமா சால்வ் ஆயிருக்கு. சரிங்கய்யா. அப்ப உண்மையான பிரச்சனைங்கிறது மனோ ரீதியான பிரச்சனை தான்.
குறப்பிரச்சனைங்கிறது ஒரு காலம் இவருக்கு ஒரு கரையில இருந்தாலும் கூட மனசுல வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலன்னு வச்சிருந்தேன். வலியே ஏற்படலன்னா வெளியுள்ள பிரச்சனையே கிடையாது. மனசை நம்ம சால்வ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், மன ரீதியான பிரச்சனை மட்டும் நம்மள சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா பிரச்சனை இன்னும் கொஞ்சம் எளிமையா சால்வ் பண்ணிடலாம். மனப்பிரச்சனை வந்து புறப்பிரச்சனையை சால்வ் பண்ணாமலே மனப்பிரச்சனையை சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க, அப்ப வந்து நம்ம புறப்பிரச்சனை வந்து ரொம்ப எளிமையா போயிடும். அப்போ வந்து உண்மையிலே என்னன்னு சொன்னா இந்த மனோ ரீதியான பிரச்சனை மன உணர்ச்சிகள் எப்படின்னு சொன்னா உண்மையில அங்க சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே கூட இல்ல, ஏன்னா அது தானாவே சால்வ் ஆயிருது. புறப்பிரச்சனை தானா சால்வ் ஆகாது, புறப்பிரச்சனை வந்து நாம வந்து சால்வ் பண்ணாதான் சால்வ் ஆகும். ஆனா மன உணர்ச்சிகள் எல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ண வரைக்கும் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிருது. நாம என்ன பண்ணிடுறோம், அது சால்வ் பண்ணணும் பண்ணணும் நமக்கு ஏதோ பொறுப்பு இருக்கு நீட்டு சொல்லி அத வந்து புறப்பொருளோட இணைச்சுக்கிடுறோம், அல்லது இதை வந்து நமக்கு இத மனநிலை வந்து நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துடுறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தனால என்ன போயிடுறோம்னு சொல்லிச்சோம்னா நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீ ஃபுளோல இயங்குற மனசை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இது இப்படி இயங்கணும் இப்படி இயங்க கூடாதுன்னு சொல்லி மனசை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடறோம். சரிங்கய்யா, அப்ப டிஸ்டர்ப் பண்றதுனாலதான் உண்மையிலே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. நாம டிஸ்டர்ப் பண்றதுனாலதான் மனசுல பிரச்சனை. நாம அதை நீங்க அதுபோக்குல விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து தானாவே அது சால்வ் ஆயிடுது. மனோரீதியான பிரச்சனைலாம் தானாவே சால்வ் ஆயிடுது. அப்ப மனோரீதியான பிரச்சனைகளை நீங்க கையில எடுக்கிறதுனாலதான் பிரச்சனை இல்லை, நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலதான் பிரச்சனை. அது எப்படி இருந்தாலும் இருந்து மனோரீதியான உணர்ச்சிகள் வந்து எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டா இங்க எனக்கு ஒரு வேலையே இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு புரிதல ஏற்படுறதுக்கு பிறகு நம்ம ஞானம் சொல்றோம். மனச வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சிடுங்க. சரிங்க சரிங்க, நம்ம ஒண்ணு செய்யறதுக்கு ஏதாவது இருக்குன்னு சொன்னா அது ஞானம் கிடையாது. அங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நாம எப்ப உணர்றோமோ அது வந்து ஞானம். அதான் ஞானம்னு சொல்றோம். ஏன்னா அது வந்து இப்ப இது வந்து என்னன்னா நம்பிக்கை அடிப்படையிலே வரும். நம்பிக்கை அடிப்படையில வந்து எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் பாத்துக்கிடுவான்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு வச்சிடுங்க. அறிவுபூர்வமா இயங்குறவங்க நம்ம வந்து நம்ம நம்பிக்கை நமக்கு அவ்வளவு தூரம் நம்பிக்கை கிடையாது. இறைவன் எல்லாம் எல்லாத்தையும் பாத்துருக்காங்க நம்ம நம்ப மாட்டோம். அதனால என்ன நமக்கு உண்மையிலே நம்ம அறிவுபூர்வமா செயல்படுறதுனால அறிவுபூர்வமா தான் ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டிய இருக்கு. அப்ப அறிவுபூர்வமான முடிவுக்கு வரும்பொழுது நம்ம மனசை பயன்படுத்தி மனசை சரி பண்ண முடியாதுங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மனசை பயன்படுத்தி மனசை சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னா மனசு தானாவே தன்னைத்தானே சால்வ் பண்ணிக்கிடுது. அது வந்து உங்களுக்கு இப்ப இது எப்படின்னு சொல்லி சொன்னா தானே தன்னைத்தானே சால்வ் பண்ணிக்கிடுதுங்கிறது எப்ப நமக்கு தெரியுதுன்னு சொல்லி சொன்னா ஒரு யா நீங்களா கடவுளுக்கு எப்ப எல்லாமோ முயற்சி பண்ணி அதுல தோல்வி அடைஞ்சு நீங்களா கண்டுபிடிச்சிக்கிடலாம். ஏன்னா எப்படி எல்லாம் சால்வ் பண்ண முயற்சியும் முடியலன்னு சொல்லி சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லி கண்டுபிடிச்ச நிலையில உங்க அறியாமலே மனசு தானாவே சால்வ் பண்றதுங்கிற ஒரு கருத்தை நீங்க கண்டுபிடிச்சுக்கிடலாம். சரிங்கய்யா, இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் சிலவங்க நம்மளுடைய அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணும் பொழுது நீங்க அதை நீங்க உங்களுக்கு நீங்களே செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சுக்கிடலாம். ஏன்னா அவருக்கு ஏற்பட்டது நமக்கு எப்படி ஏற்படுதுன்னு சொல்லி நீங்க உங்களுக்கு நீங்களே வெரிஃபை பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சுக்கிடலாம். உணர்வுபூர்வம் எல்லாம் புரிய வேண்டியது இல்ல. சரிங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த புரிதல் வந்து அதுவே உங்களுக்கு வேலை செய்யும். மறந்துட்டீங்கன்னாலும் கூட தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு தடவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறந்து நீங்க உங்களை நீங்க சீரமைக்கிறதுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாலும் கூட அது உங்களை அறியாம எடுக்கிற பொறுப்பா எடுத்துக்கிட்டா போதும். நாங்க அறிஞ்சு நீங்க உங்களை நீங்களே சீரமைக்கிற பொறுப்பு எடுக்காம இருந்தா சொல்லலாம். அதனால நீங்க வந்து அதை ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, நம்ம தானாவே சால்வ் ஆயிரும் ரொம்ப நன்றிங்க.